ஒன்று தேசிய மொழி. எப்போ மாநிலம்லாம் பிரிஞ்சதோ அப்போவே தேசிய மொழி கிடையாதுரா எங்களுக்கு. எங்கள் மாநில மொழி தான் எங்களுக்கு தாய்மொழி. அப்படித்தான் இருப்போம் நாங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எப்படி தேசிய மொழி ஆகும் இந்தியா? 1914 நோட்டில் கிடையாதுரா ஹிந்தி, 10 ரூபாய் நோட்டில் கிடையாது ஹிந்தி. எப்போ வந்ததுரா ஹிந்தி சொல்கிறா? கேட்டால் 300 வருஷம் அடிக்கிறேன். தொன்றுதொட்டு காலத்தில் ஒரே மொழி தமிழ் தான்டா முதல் மொழி, இல்லைன்னு சொல்ல. இந்த பரதேசி பயில்கள் தெரியாமல் சிங்கப்பூருக்கு போயிருக்கான் நம்ம பிரதமர். அங்கே போயிட்டு அந்த மனுஷன், தேசிய மொழி இந்தியாவில் ஹிந்தி தான், நீங்கள் ஏன் தமிழை வைத்திருக்கிறீர்கள்னு சொல்லி எடுத்துடணும்னு அவன் பிரதமர் ஓப்பனாகவே சொல்லிட்டான். எங்கள் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடியது தமிழர்கள் தானே தவிர ஹிந்தி அல்ல. நீ என்ன சொல், நீ வந்தாவா வராட்டி கேப்போ, நீ வராமல் இருந்தால் ரொம்ப நிம்மதினு சொல்லிட்டான். எங்களுக்கு தமிழ் தாண்டா இரண்டாவது மொழி, தேசிய மொழியாக வச்சுருக்காண்டா தமிழ். அவன் நமக்கு தெரிய வேணாமா, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? போய் பார் ஆஸ்திரேலியாவில் போய் பார். இந்த மானுக்கட்டவனுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக அங்கே போய் பார்த்தேன்னா தமிழ் பாட்டு பாடியிருக்காங்கடா. எங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த பழங்குடியினர் பாடியிருக்கிறார்கள். அப்படின்னா எவ்வளோ பெரிய மொழிடா தமிழ், தெரிய வேணாம் நீ உனக்கு. அமெரிக்காவில் கருப்பு கொடி பிடிச்சாண்டா மோடி இறங்கும் போது, லண்டனில் கருப்பு கொடி பிடிச்சாங்க மோடியை பார்த்த உடனே. கோ பேக்குன்னு சொன்னான், கோ பேக் டு இந்தியான்னு சொன்னான். எதுக்கு இதை சொல்கிறேன், அதை சொல்கிறான். இது ஒரு நீச்ச பய, ஒரு நடிகன் இருக்கான், அவன் சொல்கிறான். அது என்ன, ஒரு 300 பேர் கத்துனா போதுமான், வேறு எத்தனை பேர் உனக்கு தேவை சொல்லு, ஆளை சொல்லு எத்தனை பேர்னு. ஏன்னா சொல்கிறேன்னா, இதெல்லாம் தவறான பேச்சு. ஏடா பயந்து ஓடினா மேலே, ஃப்ளைட்டில் ஏறி ரூட்டு போட்டால் வீட்டு போட்ட ஓடு. உனக்கு ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவன். ஏன்னா நம்ம தமிழர்கள் துணிந்து எழுந்து கொண்டான்னு தெரியும். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்ரா இனிமேல் இந்த நாட்டில் நடக்க போகிறது, இனிமேல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான். உன்னை விட மாட்டாங்க ஜாக்கிரதை. நீ நினைக்கிற எங்களுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுட்ருக்கோன்னு, நாங்களாம் அண்ணன் தம்பியாக இருப்பவர்கள், எவ்வளோ சண்டை போட்டாலும் விட மாட்டோம் உன்னை, தெரிஞ்சு வச்சுக்க. விளையாட்டு இல்லை. இப்போ கூட நம்ம தமிழ் காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் பெரிய போராட்டம் நடந்தது மவுண்ட் ரோடில். நம்ம எல்லாருமே காவல்துறையை போய் திட்டிகிட்டு இருந்தோம், அவங்க தான் அடிக்கிறாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கலடா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி கவலை இல்லை. கவர்னர் கொண்டாண்டாண்டா வடநாட்டிலேருந்து போலீஸை, அவனுக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா இப்போ இவருக்கு என்ன தெரியுமில்ல, ஒரு அடி அடிக்கும்போது கூட தூக்கிட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பேன், ஓடி போய்ட்டுன்னு சொல்லுவார். நான் ரெடி ஆகிடுவேன் ஓடுறதுக்கு. நம்ம ஆளுங்க அதெல்லாம் செய்யலடா. அவன் வடநாட்டிலேருந்து வந்தான், அவனுக்கு பாரதி ராஜாவது குருதி ராஜா அவனையுமே தெரியாது. ஜா ஜா ஒரே அடி ஓடி போடணும் அடிக்கிறான்டா அவன். அது கூட வடநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டுக்காரனை அடிக்க வேண்டியதாக இருக்கடா. ஏன் நான் போலீஸ்காரங்க பற்றி தப்பு சொல்லவே மாட்டேன், அவங்களாம் நல்லவங்க பாவம், அவங்களும் தமிழர்கள் தானே. அவன் சொல்கிறான் 15 லட்சம் ரூபா போட்டால் கொடுத்தா போதும்டா, எல்லோரும் அமைதியாகிடுவான். யாரும் இங்கே வந்து பணத்துக்கு வாய் அளிப்பவன் தமிழை நல்லடா, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நீ வேணாலும் கொடுத்துப்பார். இவன் சொல்கிறான், ஓபிஎஸ் நான் பார்க்கவே இல்லை, நீ தானே முதலமைச்சரப்ப, நீ பார்க்காம வேற யார் பார்க்குறது, யார்கிட்ட கதை விடுற? அம்மா வீட்டில் வச்சு அவங்க அடிச்சிட்டாங்களாம், நீ முதலமைச்சராக இருக்க மாட்டேன் சொல்கிறான், குத்திருக்கான். என்னை இப்போ யாராவது அடித்தா உடனே கத்த மாட்டேன், நான் உடனே கத்திருப்பேனே. இந்த ஆள் பாரு, மாட்டுத்தோல் போல் இருக்க அந்த ஆளுக்கு, 3 நாள் கழித்து சொல்கிறான்டா என்னை அடித்து விட்டார்கள். அப்போவே அழ வேண்டியதானே, அப்போவே கத்த வேண்டியதானடா. அதுக்காக சொல்கிறேன், இவங்களெல்லாம் நம்பிடாதீங்க, அந்தமா சாபம் விடாது. சும்மா இருந்தது, இந்த ஆளாவது முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. அப்படியே தியானம் செய்கிறாண்டா அங்கே போய், அப்படியே கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணுறாரு. அம்மா வந்தாங்க என்கிட்ட வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 16 நாளுக்குள்ளே ஒரு செத்துப்போன அவங்க வரக்கூடாது உருவம், சாப்பிட்டாது. வந்தவொடனே முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. அந்த கட்சியிலேயே ஒன்று இருக்க, இந்த 100 கிராம் சிப்ஸுக்கு கொசுறு சிப்ஸு, இந்த தீபா அது பாரு,
அது போய் சும்மா தனியாக ஆரம்பிக்கிறத விட்டுவிட்டு அந்தமா சமாதியில் உட்காந்துட்டு கும்பிட்டுச்சு, புருஷன் ஓடி விட்டான்டா. அவன் புருஷன் பேர் கோவிந்த் மாதவ, ஓ இப்போ மாதவனா, சரி சரி. அவன் என்ன செஞ்சான், அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். அவன் டிரைவர் இருக்கா, அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, நான் இந்த டிரைவரோட தான் இருப்பேன், ஏன்னா ஒரு நல்ல ஓட்டுற காரை. நீ என்ன கை தட்டி என்னை மாத்தினா கூட நான் பரிசுத்த ஆவியாகத்தான் இருப்பேன். அது சொல்லுங்கிறா, கேவலப்படுத்துறாங்கடா. மகாராணி மாதிரி இருந்ததுடா அந்த அம்மா. ஆனால் ஆட்டி படிச்சது அந்த நரம்பு இருக்கு பிற, அதை அறுத்து வச்சிருந்துதுடா. இப்போ இந்த ரெண்டு பயில்களுக்கும் அந்த அம்மா இல்லைன்னு நரம்பு ஒர்க் ஆகுது. நம்ம வீட்டு கோபால் எதிர்விட்டு நிர்மலாவை விரும்பிட்டான். அப்படியே பார்க்கில் போய் பாட்டு பாடுறது, அப்படியே இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறதா இருந்தான். அந்த இருந்துகிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு கேட்டா, நம்ம எத்தனை நாள் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு கேட்டான். சரிம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான், கவலைப்படாத நிர்மலா. நான் இது எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வந்துடுறேன். நான் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அப்படியா, யாரா பொண்ணுன்னு கேட்டான். இல்லைப்பா, நிர்மலா தான், அந்த எதிர்விட்டு நிர்மலா தான் பொண்ணு, நம்ம கட்டிக்கலான்னு சொன்ன உடனே அப்படியே கத்துனா அவங்க அப்பா, ஏண்டா அந்த பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணலாமா? ஏன்ப்பா, டேய் யார்ட்டையும் சொல்ல மாட்டியே, சொல்ல மாட்டேன், சொல்லுப்பா, அது எனக்கு பிறந்த பொண்ணுடா. சோகமாயிட்டான் கோபால், உனக்கு பிறந்திருந்தா எனக்கு முறை வேறையாச்சே, தங்கச்சி முறை ஆகிடுமே, அப்புறம் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதனால் அவன் என்ன செஞ்சான், சோகமாயிட்டான். அவங்க அம்மா எது கேட்டா, ஏண்டா சாப்பிட மாட்டேன் கோபால், ஏண்டா தெம்பா இல்லைன்னு. இல்லைம்மா, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணை அப்பா கட்டிக்க வேணான்னு சொல்கிறாரு. யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டான். இந்த எதிர்விட்டு நிர்மலான்னு. எதிர்விட்டு நிர்மலாவா, கட்டிக்க வேண்டிதானடா, லட்சுமி கடாட்சமாக இருப்பாளே. அதுக்கு இல்லைம்மா, அது நம்ம அப்பாவுக்கு பிறந்ததாங்க. என்னது, நம்ம அப்பாவுக்கு பிறந்ததா? டேய் சொல்லப்படாத, உங்கள் அப்பனை நீ பழி வாங்கிறதுக்காக போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன. ஏமா அறிய வேணாம், பழி வாங்கிறதுக்கு அதை போய் கல்யாணம் பண்ணலாமா, முறை வேறே ஆகிடும்ல அப்படின்னு. உன்ன நீ ஏன் கவலைப்படுறடா, நீ ஒன்றும் கவலைப்படாத, முறையை வேறே ஆகாது. ஏன், ஏன்னா நீ உங்கள் அப்பனுக்கு பிறக்கலன்னு சொன்னான். குழம்பிட்டான் அப்போ தான் கோபால், குழம்பிட்டான். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்த நம்ம வந்து பிறக்கலை, யாரோ ஒன்று பிறந்திருக்காளே அப்படின்னு குழம்பி கிடக்குதான். இதுதான் அண்ணா திமுகவின் நிலைமை. இப்போ ஏதோ முட்டாப்பள்ளி கிடக்கா. செல்வராஜன் சொல்லக்கூடாது, அவர் ஏன்னா ஒரிஜினல் முட்டாள், அவரை பற்றி பேசக்கூடாது. அவர் படிக்காத மனிதன் தானே. இந்த டிங்கு ஃபீவர்னு ஒன்று வந்தது இல்லை, டிங்கு கொசுலாம் கடிக்குது, டிங்கு ஃபீவர் வருது. அதுக்கு அந்த அண்ணன் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவர் பெரிய ஒரு பயங்கரமான ஆள், அவர் அந்த மத்திய அமைச்சரவையில் கலந்துருக்கிற ஒரு ஆள் செல்வராஜன். அவர் சொல்லிட்டார், இங்கே டெங்கு ஃபீவர் வர வேண்டாம் என்றால் நீங்கள்லாம் மாட்டு சாணியை கரைச்சி தெளிக்கணும் வீட்டு எதிர்க்க, அப்படியே தெளிக்கணுமா மாட்டு சாணியை. இங்கே தான் மாடுங்களே இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்க, எங்கேந்திரா சாணிக்கு போகிறது, உன்னை தான் பிதிக்கி எடுத்துகிட்டு வரணும், உனக்கு வந்தால் உண்டு இல்லைன்னா வரல. ஆ அதோட சொல்கிறார், இந்த வீட்டு எதிர்க்க இங்கே ரோட்டில் தெளிச்சிடுறோம், மாடியில் எப்படா தெளிக்க முடியும் ஃப்ளாட்டில், அறிவு வேணாலும் அதுக்காக சொல்றேன். அது தமிழ் சொன்ன மாதிரி இப்படிலாம் குறுமுட்ட பயலுகிறவங்க. இப்போ என்னை வந்து அரசியல்வாதியாகவே வந்து நீங்கள் என்னை வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, உங்கள் கேள்விக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரியாக பதில் சொல்ல எனக்கு தெரியும். இப்படி கேட்குறதுனால இப்போ எனக்கு என்ன தெரியலன்ட்டு இப்போ என்ன என்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும், மாநில அரசு நடவடிக்கை கொடுத்து எனக்கு தெரியாது. மாநில அரசுனாலே எனக்கு என்னன்னு தெரியாதுண்ணே, போதுமா விட்டுருங்க, தெரியாமல் ஓட்டுலாம் போடுறீங்க, ஓட்டு போட்டு. ஆ அது எனக்கு ஓட்டு போட தெரியுண்ணே, கை இப்படி வச்சா அப்படி ஊற்றி வருங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்த பின் ஏண்டா வந்தோம்னு தோணுதா? இல்லை இல்லை, அப்படி தோணலை. இன்னும்
ஆனால் ஏண்டா வந்தீங்கன்னு கேட்கணும் போல் இருக்கு சில பேரை பார்த்து. அது இப்போ தேவையில்லை, அவங்க எப்படியும் கணக்கில் வர மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது, நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு?